கதையை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. நேற்று முதல் கதையை கூறினோன்னு முதல் கதைக்கு புதிரை விடுவித்தவுடன் அந்த வேதாளம் முருங்கை மரத்தை பார்த்து போச்சு. நம்ம விக்ரமாதித்தர் விடாமல் போய் அந்த முருங்கை மரத்துலேருந்து வேதாளத்தை திரும்பவும் பிடிச்சு கட்டி தன்னுடைய முதுகில் போட்டு கட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இரண்டாவது கதையை அது சொல்ல ஆரம்பிக்குது. இரண்டாவது கதை வந்து மந்த்ராவதி கதை அப்படின்ட்டு. இப்போ நம்ம அந்த கதையைக்குள்ளே போகலாம். யமுனை நதி கரையில் பிரம்மஸ்தலம் அப்படின்னு ஒரு இடங்க, அதில் அக்னி சுவாமி அப்படின்னு ஒருத்தர் வசித்து வந்தார். அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்ததுங்க. அந்த குழந்தைக்கு பேர் மந்த்ராவதி. ரொம்ப அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகாக இருக்குமா அந்த குழந்தை. படைத்த பிரம்மனே வந்து மயங்கி போயிடுவானா, அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த குழந்தை. ஒரு இந்த குழந்தை வந்து திருமண வயதை அடையுதுங்க. அடைந்தோடனே ஊரில் இருக்க அத்தனை பேருமே அந்த குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், தன்னுடைய பையனுக்கு பண்ணிக்கணும் ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு மூணு இளைஞர்கள் வந்து விடாக்கண்டன் தொடாக்கண்டனா அந்த அக்னிசுவாமி வீட்டு வாசலில் வந்து உட்காந்து, எங்களுக்கு தான் எனக்கு இந்த யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணித்தரணும், ஒவ்வொருத்தனும் கேட்குறான், எனக்கு தான் பண்ணித்தரணும் உங்கள் பெண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு திருமணம் செய்யாமல் அடுத்த ரெண்டு பேரில் யாருக்கு நீங்கள் திருமணம் செய்தாலும் நான் வந்து உயிரை விட்டுருவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பயமுத்துறான். இதை பார்த்தாரு அக்னிசுவாமி, ஐயையோ இது என்ன பெரிய பாடாக இருக்குது, பெண்ணை பெற்றதும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தனுக்கு திருமணம் செய்தால் கூட மற்ற ரெண்டு பேரும் இறந்துருவான் போல இருக்கே, இந்த பாவம் வேற நமக்கு சேரணுமா, என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு திருமணமும் செய்யாமல் அப்படியே பொண்ணை வச்சுக்கிட்டே இருக்காருங்க. இந்த பையங்களும் அந்த பெண்ணை வந்து அந்த மந்த்ராவதியை அந்த சாதக பறவைன்னு ஒரு பறவை சொல்லுவாங்க, சாதக பறவை போல அவ முகத்தையே பார்த்து ஏங்கிக்கிட்டே இருந்தாங்களாம். இது என்ன இந்த சாதக பறவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது அழிந்து விட்டது அந்த இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாதக பறவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானத்தில் இருக்கிற தண்ணீரை மட்டும், வானத்துலேருந்து பெய்யக்கூடிய மழை நீரை மட்டும்தாங்க அது குடிக்குமா, கீழே எவ்வளோ தண்ணி இருந்தாலும் ஆனப்பட்ட மானசரோவர் ஏரியில் தண்ணி இருந்தால் கூட குடிக்காதாங்க, பியூர் வாட்டரை கூட குடிக்காது. அது வானத்தில் இருக்கிற தண்ணீரை மட்டும்தான், அதுக்காகவே எப்போ மழை மேகம் கூடும், எப்போ மழை வரும் அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டே இருக்குமா, அந்த அதுக்காக குரல் எழுப்பிக்கிட்டே இருக்குமா, இடைவிடாமல் குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த சாதக பறவை. இந்த மூன்று இளைஞர்களுமே அதே தான் அந்த என்னை திருமணம் செய்துக்கொள்ன்னு சொல்லிட்டு இந்த மந்த்ராவதிக்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சாதக பறவை மாதிரியே அப்படின்னா. இந்த இடத்துல ஒரு சின்ன கதை ஒன்று கூட நான் படிச்சிருக்கேங்க. என்னென்னா, இந்த சாதக பறவை வந்து ஒரு தடவை குஞ்சு பொறிச்சதாங்க. அந்த குஞ்சு பறவை என்ன பண்ணிச்சான், அம்மா வந்து தண்ணி குடி, அம்மா தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு, இல்லை இல்லை நீ வந்து நம்ம வந்து என்றைக்குமே மழை நீரை மட்டும்தான் அருந்தணும், மற்ற நீரை நம்ம அருந்துவது கிடையாது, அது நமக்கு சிறப்பும் கிடையாதுன்னு அந்த தாய் பறவை சொன்னிச்சான். எப்போவுமே அம்மா சொன்ன பிள்ளைங்கள்லாம் கோச்சிக்க தானே செய்வாங்க, இந்த குஞ்சு பறவை என்ன செய்து கோச்சிக்கிட்டு, முடியவே முடியாது நான் போய் ஏறி எங்கே இருக்குன்னு தேடி நான் குடிச்சிட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பறந்து போய்கிட்டே இருக்கும். போய் ஒரு மரத்தடியில், ரொம்ப தூரம் பறக்க முடியாதுல்ல, அதனால ஒரு மரத்தில் போய் உக்காந்துக்கிச்சான். அப்போ மரத்துக்கு கீழே ஒரு அப்பாவும் பையனும் பேசிகிட்டு இருந்ததை காது கொடுத்து கேட்டுச்சான். என்ன அப்பா வந்து அறிவுரை சொல்லிட்டு இருந்தாராம் அந்த பையனுக்கு. சொல்லும்போது நடுவில் சாதக பறவை அப்படின்ற பேர் அந்த பேரும் அடிபடுது. என்ன நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குது, அது பார்த்த கேட்குது என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்குது. அப்போ அந்த அப்பா சொன்னாராம், அந்த பையனை பார்த்து சொன்னாராம், அந்த சாதக பறவைகள்லாம் எவ்வளோ தன்மானம் மிக்க பறவைகள் பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருந்தாலும் கீழே இருந்தாலும் அது வானத்து நீரை மட்டும்தான் வந்து அது சாப்பிடும், அப்படிப்பட்ட தன்மானம் மிக்க பறவை மாதிரி நீ இருக்கணும், உன்னை சிறப்பான செயல்களை செய்யணும் இல்லையே, அவதூறு உனக்கு பேர் கெடுற மாதிரி செயல்களை நீ என்றைக்குமே செய்யக்கூடாது அப்படின்னு அப்பா வந்து அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இதை கேட்டோன்னா அந்த குஞ்சு பறவைக்கு ரொம்ப வருத்தமாக போச்சா, நம்ம அம்மா அவ்வளோ தூரம் சொல்லி நம்ம கேட்கல, இப்போ பாரு யாரோ ஒருத்தருக்கு நல்லா தெரியுது பாருங்க, நமக்கு அவர் சொல்லி தான் நமக்கு இந்த மாதிரி தெரியுது பாரு, அம்மா சொல்லி கேட்கலன்னு. எப்போவுமே நம்ம எல்லாருமே அடுத்தவங்க சொன்னால் தான் நமக்கு வந்து அது புத்தியிலே படும், இல்லை நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சொன்னாங்கன்னா அது நமக்கு மைண்டில் ஏற்றிக்கவே மாட்டோம் இல்லைங்களா. இப்போ திரும்பியும் அது அம்மா பறவைக்கிட்டே போயிட்டு அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, அதுவும் அம்மா மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுதான், அந்த வானத்தில் எப்போ மழை நீர் வரும் அப்படிங்கிறதுக்கு கேட்கன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு கதை படிச்சிருக்கேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி இவங்க மூணு பேரும் அவளை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் மந்த்ராவதிக்கு ஜுரம் வந்துடுச்சு. இப்போல்லாம் ஜுரம்னாலே ரொம்ப பயமாக இருக்குது இல்லைங்களா. ஜுரம் வந்தது மட்டும் இல்லைங்க, அந்த மந்த்ராவதி
இறந்தும் போயிடுறா. இறந்து போனோடனே இவங்க மூணு பேரும் ரொம்ப துயரம், ரொம்ப நமக்கு விருப்பமான ஒரு பெண் இறந்து போயிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவ்வளோ அழறாங்க. அழுகிறது மட்டும் இல்லாமல் அவளை அலங்காரம் பண்ணி மயானத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவளை எரிச்சு அந்த சிதைக்கு எரிய வச்சிடுறாங்க. எரிஞ்சு சாம்பலாகவும் போயிடுறான். இந்த வருத்தத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணிடுறான், ஒரு பையன் துறவியாக மாறி ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு வரான். ரெண்டாவது ஆள் என்ன பண்ணுறான், கங்கை கரைக்கு போய் என்ன பண்ணுறான், அவளுக்காக அந்த மந்திராவதிக்குரிய அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கங்கைக்கு போயிடுறான், கங்கை நதியை பார்த்து போகிறான். மூணாவது பையன் என்ன பண்ணுறான், ரொம்ப வருத்தத்தில் எங்கேயும் போக பிடிக்காமல் அவளுடைய சாம்பல் இருக்குது பாருங்க, அந்த சாம்பல் மேலே ஒரு குடிசையை போட்டு அந்த சாம்பல் மேலே ஒரு படுக்கையாக வச்சு அங்கேயே இருக்கான், வருத்தத்தில் உட்காந்துருக்கான். இப்படியே மூணு பேர் இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த துறவியாகப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஊராக போகிறாருன்னு பார்த்தோம் இல்லையா. இப்படி ஒரு ஊருக்கு போகிறாருங்க, வஜ்ரலோகம் அப்படின்னு ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் வந்து ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கிறாரு. சாப்பிட ஒத்துக்கும்போது அந்த சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்போ பார்த்தா திடீர்னு அவங்க வீட்டு குழந்தை வந்து நோய் அழுக ஆரம்பிக்குது, மெதுவாக அழுக ஆரம்பிக்குது. எவ்வளவு சமாதானம் செய்தோ அந்த குழந்தைய வந்து யாராலையும் அந்த அழுகையை சமாதானப்படுத்தவே முடியலங்க. அப்படி ஒரு அழுக அழுகுது அந்த குழந்தை. அந்த வீட்டு அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுல வேலை பார்க்கவா என்ன ரொம்ப படுத்து இருந்தப்பல இந்த கோபம் கண்ணை மீறிச்சுன்னா நமக்கு என்ன செய்யறோன்னு தெரியாது இல்லைங்களா. இப்படி தூக்கி போட்டுடுறா, போய் அது என்ன பண்ணிடுது, நெருப்பில் விழுந்து அந்த குழந்தை இறந்து போயிடுது, அந்த சாம்பலாக போயிடுது. உடனே இந்த துறவி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கொலகாரப்பாவி வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறாரு. அப்போ அந்த வீட்டு அந்த ஆள் சொல்கிறாரு, ஐயா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு மந்திர பலத்தால் நான் அந்த குழந்தைய நான் உயிர் பிழைக்க வச்சிருவேன், தயவு செய்து இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். போய் ஒரு மந்திர புக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரான். மந்திர புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கையில் மண் எடுத்துக்கிறான். இந்த மந்திர புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தையும் வச்சு அதில் இருக்கக்கூடிய சஞ்சீவினி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை ஓதவும் ஓதிட்டு அந்த மண்ணை எடுத்து அந்த சாம்பல் மேலே இப்படி ஒரு தூவிடுறான். உடனே அந்த குழந்தை உயிர்ப்பித்து மேலே வந்துடுதுங்க. வந்து இதை பார்த்தோன்னே இதை வச்சிடறான். வச்சுட்டு இந்த ஆள் மேலே பரன் மேலே வச்சுட்டு படுத்துடுறாங்க, எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த நம்ம துறவிக்கு ஒரு எண்ணம் வருது, ஆஹா மந்திராவதியை இந்த மாதிரி பிழைக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் தூங்கின பிறகு பார்த்தீங்கன்னா ராத்திரி போய் மெதுவாக அந்த பரன்லேருந்து அந்த புத்தகத்தை எடுத்துட்டு இரவு பகல் பார்க்காம நடந்து தன்னோட ஊருக்கு வராருங்க. வந்து அந்த மயானத்தை நோக்கி போறாரு. இதே டயத்துல தான் கங்கைக்கு போனான் இல்லையா அந்த பையனும் திரும்பி வரான். திரும்பி அவனும் வந்து இந்த இருக்கான். மூணாவது ஆள் தான் அங்கேயே தான் இருக்கான். மூணு பேரும் ஒரே இடத்துல இப்போ பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே இந்த இப்போ இந்த நம்ம துறவி சொல்கிறாரு, நண்பா அந்த அந்த இது மேலே சாம்பல் மேலே அவன் வந்து குடிசை போட்டிருக்கான் இல்லையா, இந்த குடிசையை களைச்சிடு, நான் வந்து ஒரு மந்திரம் எனக்கு தெரியும், நான் அந்த மந்திரத்தினுடைய மகிமையால் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம மந்திராவதியை உயிர்ப்பித்து வைக்க போகிறேன், அதுக்கு நீ உடன்படுன்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு அந்த குடிசையை களைச்சிட்றாங்க. அங்கே என்ன இருக்குது, அந்த சாம்பல் அப்படியே இருக்குது, சாம்பல் மேலே தானே பெட்டு மாரி வச்சுருக்கேன், அதனால் சாம்பல் அப்படியே இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு அந்த துறவி வந்து என்ன பண்ணுறாரு, மந்திர புக்கை வச்சுக்கிறாரு, ஒரு மண்ணை எடுத்துக்கிறாரு, மந்திரத்தை சொல்லி ஒரு தூவினோன்னு இப்போ மந்திரவதி ரொம்ப ரொம்ப அழகாக முன்னே இருந்ததை விட இன்னும் ரொம்ப அழகான பெண்ணாக உயிர்ப்பித்து வந்துடுறாங்க, உயிரோடு வந்துடுறா. வந்தோடனே திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேரும், எனக்கு தான் உனக்கு தான், இப்போ துறவி சொல்கிறாரு நான் தான் அவளுக்கு உயிர் கொடுத்தேன் அதனால எனக்கு தான் அவள் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே அவன் அந்த கங்கை கரைக்கு போனதும் இல்லை இல்லை நான் ஒவ்வொரு கோவிலாக போய் சுற்றிட்டு வந்தேன் தெரியுமா, நான் கங்கைக்கு மட்டும் போனேன்னு நினைக்கிறீங்களா, எவ்வளோ தீர்த்தஸ்தலம் போனேன் தெரியுமா, அவளுக்காக அந்த புண்ணிய பலன் தான் அவளை வந்து காப்பாற்றி அவளை உயிர்ப்பித்து கொடுத்துருக்கு, உயிரோடு வந்திருக்கா. உடனே இவன் மூணாவது ஆள் சொல்கிறான், நான் காப்பாற்றி வச்சதுனால தானே நீங்கள் உயிரோடு வச்சிங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படி மூணு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதாளம் இதோட ரெண்டாவது கதையை நிறுத்திச்சுங்க. நிறுத்திட்டு கொஸ்டின் கேட்குது விக்ரமாதித்தன்ட்ட, என்ன கொஸ்டின் கேட்குதுன்னா, இப்போ இந்த மந்திராவதி யாருக்கு சொந்தம், துறவிக்கா கங்கைக்கு போனவன்ட்டு, அப்போ கங்கைக்கு போனார் இல்லையா அந்த பையனுக்கா, அல்ல இல்லைன்னா சாம்பல் மேலேயே படுத்திருந்தானே அவனுக்கா, இந்த மூணு பேரில் யாருக்கு அவ வந்து சொந்தம், இது காரணமும் நீ ஒழுங்கான காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சாங்க. நான் இன்னைக்கு விடையை உங்களை சிந்திக்க விடலை, நானே சொல்லிடுறேன் சரிங்களா. அதாவது என்ன சொல்லுதேன், விக்ரமாதித்தர் உடனே சொன்னாராங்க, துறவி வந்து துறவிக்கு சொந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து உயிர் கொடுத்தவர் வந்து தந்தைக்கு சமம், அதனால அவர் வந்து அவருக்கு சொந்தமாக மாட்டார். அப்போ அடுத்தது வந்து கங்கை கரைக்கு போனார் இல்லையா, கங்கை கரையில் போய் அவளுடைய இறுதி சடங்குகள்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி போனார் இல்லையா, அவருக்கும்
அந்த பொண்ணு வந்து சொந்தமாக மாட்டாள். ஏன்னா இறுதி சடங்கு செய்யும் கடமை வந்து செய்கிறவன் வந்து மகனுக்கு சமம் அப்படின்னு சொன்னாருங்க. மூணாவதா அந்த இதுலேயே சாம்பல் மேலேயே படுத்து உறங்கி இருந்தார் இல்லையா, அவன் வந்து கணவனுக்கு சமம். அதனால அந்த மூணாவது ஆளுக்கு தான் மந்திராவதி சொந்தம் அப்படின்னு சொன்னோன்னு இந்த வேதாளமும் நீ சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விக்ரமாயத்தினுடைய தோல்லேருந்து முடித்தை அவிழ்த்து கட்டையை அவிழ்த்து கொண்டு எங்கே போயிடுது, முருங்கை மரத்துக்கு போயிடுது. இப்போ முருங்கை மரத்துக்கு போனது திரும்பி நம்ம விக்ரமாயத்தை அதுக்காக பின்னாடியே போகிறாருங்க. நம்மளும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத மூணாவது கதையில் பார்க்கலாம் சரிங்களா. இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.